ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடரப்போவதாக விலங்குகள் நல அமைப்பான பீட்டா அறிவிப்பு. ராமநாதபுரத்தில் மீனவர் சங்க நிர்வாகிகளுடன் பாமக முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் கலந்துரையாடல். நெல்லையில் காவல்துறையினர் தாக்குதலில் ஒருவர் பார்வை இழப்பு, கோவிலில் குடியேறி மக்கள் போராட்டம். ஜல்லிக்கட்டுக்கு தடை நீக்கப்பட்டதால் புதுக்கோட்டையில் காளைகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். வேலூர் அருகே பாலாற்றில் புதிய மணல் குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் முற்றுகை. நாமக்கல்லில் அன்புமணி ராமதாஸின் சாதனைகள் அடங்கிய கையேட்டை கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கிய பாமகவினர். புதுச்சேரியில் நடைபெற்ற பன்னாட்டு யோகா போட்டியில் கடலூர் கரூர் அணிகளுக்கு வாகையர் பட்டம். வெள்ள நிவாரணம் கோரி பதிவு செய்வதற்காக சென்னையில் வட்டாட்சியர் மற்றும் மண்டல அலுவலகங்களில் திரண்ட மக்கள். ஊழியர் ஒருவரின் உதவியால் பத்தன்கோட் வான்படை தளத்துக்குள் தீவிரவாதிகள் ஊடுருவி இருக்கலாம் என புலனாய்வு முகமை தகவல். கடவுளாக சித்தரித்த வழக்கில் டோனிக்கு பிணையில் வர முடியாத பிடியாணை பிறப்பித்தது ஆந்திரா நீதிமன்றம். ஆச்சி மிளகாய்த்தூள் வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.